நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டுவலை போட போனோம். ஈவினிங்னா ஒரு 4 மணிக்கு, 4 மணிக்கு நண்டுவலை போகும்போது காற்று கடல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, நண்டுவலை போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நண்டுவலை மழை போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் திடீர்னு எங்களுக்கு ஏடி ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் கரை திரும்பி வர சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப சொரப்பாக இருக்குது. சொரப்பாக இருக்குன்னா ரொம்ப சீற்றமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த இதில் வந்து ஒரு அழிலேயாச்சும் போட்டு கொஞ்சம் மாட்டுச்சுன்னா எப்படி இருந்தாலும் போட்டு கவுந்து ரெண்டு ரவுண்டாச்சு எடுத்து அடிக்கணும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த அலையிலேருந்து ஒரு அலையில் கூட நாங்கள் மாட்டாமல் எப்படியோ சேஃபாக தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்னென்னா வலை ஃபுல்லாக நண்டு மாட்டிக்கிச்சுங்க. நண்டு நான் சாதாரண நண்டு இல்லைங்க, அந்த நண்டு கல் நண்டு இல்லை பார் நண்டுன்னு சொல்லுவாங்க. நண்டு வந்து கல் மாதிரி இருக்குங்க. அப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப ரஃப்பாக. மற்ற நண்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சு ஏதோ உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடச்சி க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அமெரிக்காவுக்கு போகவே தெரியல, ஆனால் எங்கே போக போகிறேன். இந்த நண்டு வலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவுமே ஈவினிங் ஒரு 4 மணிக்காக வலை கட்டிட்டு மறுநாள் விடிய காலையில் போயிட்டு வலையை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் நண்டு நிறைய மாட்டுன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது திடீர்னு நைட்டில் எங்களுக்கு புயல் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. அதனால் நாங்கள் போயிட்டு அந்த வலையை கிளப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலையில் ஃபுல்லாக நண்டுங்க. அதாவது பார் நண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த நண்டு கடலில் இருக்க பவளப்பாறைங்களுக்கு நடுவில் வாழ்கிற அந்த நண்டு. அந்த நண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நண்டு வந்து எப்படி மாட்டிக்கிச்சுன்னா வலை ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. இப்படின்னா வலைக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு அளவே இல்லாத அளவுக்கு மாட்டிக்கிச்சுங்க எங்களுக்கு. அதை நாங்கள் வந்து எப்படி பேத்துட்டுருக்கிறது, எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கையெல்லாம் வீணாக போயிடுச்சுங்க. வெஹிக்கிள்ஸ் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பேத்துடுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதாங்க அந்த கல் நண்டு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே வந்து 2 மூட்டை வலை தள்ளிட்டு போவோம், 2 மூட்டை வலை தள்ளிட்டு போவோம். வழக்கமாக இது 1 மூட்டை வலையில் கொஞ்சம் கொஞ்சம் நண்டு அந்த மாதிரி தான் வரும், நாங்கள் ஈஸியாக பேர்த்து முடிச்சிடுவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா 2 மூட்டை வலையில் நண்டு. நண்டுனா கொஞ்சம் சாதாரண நண்டு இல்லை, ஃபுல்லாக வலை ஃபுல்லாகவே, அதாவது எதுக்காக இருந்தாலும் ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவே இல்லாத அளவுக்கு மீறி இந்த நண்டு வந்து எங்களால் சேல்ஸும் பண்ண முடியாது, பேர்த்து பண்ண இந்த வலையே வீணாக போயிடுச்சுங்க. நார்மலாக இந்த நண்டு நாங்கள் வலையில் வந்தனாலே அந்த இடத்துல மட்டும் நிறைய பூரை, அதாவது நிறைய வலை கிழிஞ்சிருக்கோம். ஆனால் இவ்வளோ நண்டு வந்ததுன்னா பார்த்துக்குங்க, எவ்வளோ வலை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வலை போயிச்சோ. இந்த மீனவர்களோட வாழ்க்கையே இதுதாங்க. ஒன்று கிடைச்சா அதிகமாக கிடைச்சிரும், இல்லைனா ஒன்றுமே கிடைக்காது. ஒரு சில டைமில் நார்மலாக இருக்கும், அதிகமாக கிடைக்கும் போது இவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுன்னு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நண்டையும் வாங்குறதுக்கு இங்கே ஆளும் இல்லை, அதை எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வச்சு தான் நாங்கள் விற்க முடியும். அது போக மீதியெல்லாம் வீணாக தாங்க போகும். வலையில் மாட்டினது வேறு ஒரு வகையான நண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக பேத்துடுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நண்டு வந்து கடிச்சதுன்னு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப வலிக்குங்க. மற்ற நண்டு கடிக்கிறத விட ரொம்ப வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால தாங்க இந்த நண்டு வந்தாலே ரொம்ப கஷ்டம். ஒரு சில பார்த்தீங்கன்னா 1-2 நண்டு தான் வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவ்வளோ நண்டு மாட்டிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் பேத்து முடிச்சிட்டா வரைக்கும் இந்த வலையோட நிலைமை, இந்த வலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே உதவாமல் ஃபுல்லாகவே தேராமல் போயிடுச்சுங்க. அதில் பாதி நண்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு 1 மூட்டை வலையில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த 1 மூட்டை வலையில் எங்களுக்கு கரெக்டாக முடிக்க முடியல. அது கொஞ்சம்